யாழ்ரா, இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா? இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? என்னன்னு தன் ஆண்மையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் மன்னா. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறான். அந்த நெக்ஸ்ட் கமாண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆமை 500 வருஷம் வாழ்ந்தாலும் சிங்கத்தை தான் கொண்டாடுவார்கள், பன்னி பற்றி போட்டாலும் நீங்க படிச்சுவாங்க. டேய் தகப்பா, கேட்டியா? ரோட்ல போறவங்களா என்ன வந்து கண்டா? இந்த வீடியோக்கு வந்த அடுத்த கமாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன இளையராஜா வாடாடிக்குதே அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, வாழ்ந்து என்ன பிரயோஜனம், குடும்பமே கழக. கொஞ்சம் அரசியல் கமாண்ட் நினைக்கிறாரு, அதை நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. உங்களை அடிச்சுக்க முடியாது. கமெண்ட் பண்ணிருக்காருன்னா, டாக் மடியில் கூட தான் மில்க் இருக்கு, இருந்து என்ன போஜனம், அது போல தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. சொல்றலாம், வாஸ்தவம் தான். என்ன ஒரு டைப்பா பேசுறாங்க? ஆமா, உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ நக்கி சாப்பிட்ற, நாங்கள் கையில் அள்ளி சாப்பிட்றோம். அதோட அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 200 ரூபீஸ்க்காக என்னென்னலாம் பேச வேண்டியதா இருக்கு. அம்மா, இந்த 200 ரூபாய் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஏன் 200 ரூபான்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பதில் சொல்லிட்டு போங்கண்ணா. அம்மா, ஒரு பொசிஷனில் போய் நின்றுக்கிறேன். வாழ்ந்து ஊப்பியானது தான் மிச்சம். ஊப்பி மீன்ஸ் பார்த்து சூதானமாக நடந்துக்க, இல்லைன்னா தின்னுடுவான். கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்படிக்கு செல் தட்டி சூர்யா சாரோட அப்பா சிவகுமார். இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேடான கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஸோ நான் அதை எடுத்துட்டு வரல. ஸோ இந்த கமெண்ட்ல எந்த கமெண்ட்க்கு நான் ஃபர்ஸ்ட் மார்க் கொடுக்க போறேன்னா, அவர் தன் ஆண்மையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அந்த கமெண்ட் தான் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போறேன். அடுத்த கமெண்ட்ஸ்லாம் கீழே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கமெண்ட்ஸ் எதுன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் ஒருபொழுதும் ஏற்கனவே நாம் ஒரு பொழுது தான் வாழ்கிறவன், புரியலை? கோடு போட்டு வாழ்கிறவங்க பார்த்துங்களா.